வணக்கம் கே கைஸ் இஸ் ராஜா யூஆர் வாட்சிங் சம்திங் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரிவெஞ்ச் யார் எழுதி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கன் இந்த எஸ்ஏ நமக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட்ல ப்ரோஸில் ஃபார் டீடைல்டு ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க ஆஃப் ரிவெஞ்ச்னா பழி தன்மை சோ பேக்கன் பழி வாங்குற தன்மையை பற்றி பேசும்போது முதல் லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ் அதாவது இது ஒரு காட்டு நீதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மனிதர்கள் கிட்ட நிறைய நீதி வழங்குற திட்டம் அதாவது லா இருக்கு அப்படிங்கறது சொல்றாரு முதல் முதல்ல ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனுக்கு வந்து லா வந்து கண்டிப்பா அவனை வந்து தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது முதல்ல ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் அதை மீறி நம்ம வந்து அவனுக்கு ரிவெஞ்ச் பண்ணணும் ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து செகண்ட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ முதல்ல தப்பு செய்யறவன நம்ம வந்து கண்டிப்பா சட்டத்தின் முன் நிறுத்தணும் அதுக்கு பதிலா நம்மளே ஒரு ரிவெஞ்ச் எடுக்க கூடாது அப்படின்னுட்டு பேக்கன் வந்து சொல்றாரு ஒருத்தர் நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டான் இல்ல துன்பப்படுத்திட்டான் அப்படின்னா அவனை வந்து பழி வாங்காம அந்த இடத்துல அவனை மன்னிச்சு விட்டு போறது வந்து ஒரு பெரிய மனுஷ தன்மை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு ஏன்னா மன்னிக்கிறது வந்து ஒரு இளவரசன் தான் மன்னிக்கிற தன்மையுடையவனா இருப்பான் சோ நம்ம வந்து இப்ப மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இளவரசனுக்கு ஒப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு தென் அவர் வந்து சாலமன் பத்தி பேசுறாரு அதாவது பைபிள்ல இருக்க கிங் சாலமன் பத்தி பேசுறாரு இந்த ஃபர்கியுனஸ்க்கு அவரை தான் எக்ஸாம்பிளா சொல்றாரு ஒருத்தரை ஃபர்கியூ பண்ணி நகண்டு போறது வந்து அவ்வளவு எளிதான விஷயங்கள் இல்லை ஆனா சாலமன் வந்து அதை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு தென் பாஸ்ட் இஸ் கான் அண்ட் இர்ரெவோக்கபிள் அப்படின்னு சொல் அதாவது ஏ பாஸ்ட் நினைச்சுக்கிட்டு பாஸ்ட் நமக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு தப்பு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா முள் புதர்னு தெரிஞ்சோ அந்த முள்ளு நம்ம கை வச்சு நம்ம கையை கிழிச்சுக்கிட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு தென் அவர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரிவென்ச்சர்ஸ் பத்தி சொல்றாரு ஒன்னு வந்து ஓபன் ரிவென்ச்சர்ஸ் ரெண்டாவது வந்து சீக்ரெட் ரிவென்ச்சர்ஸ் ஓப்பன் ரிவென்ச்சர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்படி ரிவென்ச் பண்ணிட்டு சாதாரணம் நடந்து போயிட்டு இருப்பாங்க ஆனா இந்த சீக்ரெட் ரிவென்ச்சர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கூடவே இருந்து குளிப்பறிச்சு அவங்க வந்து குளியில தள்ளி விட்டுட்டு போயிருவாங்க அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா கிராஃப்டி கவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கோழைத்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு பேக்கன் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த சீக்ரெட் ரிவென்ச்சர்ஸ் வந்து எப்படி ரிவெஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்ல இருந்து வர்ற அம்பு மாதிரி இருப்பாங்க அதாவது எப்படி அம்பு வந்துச்சு குத்திட்டு போச்சு அப்படின்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க தென் வந்து பேக்கன் வந்து யார பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா பிளாரன்ஸ் டியூக்கை பத்தி பேசுறாரு அவரை சரிக்கிறதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் எனிமீஸும் சேர்ந்துகிட்டு திட்டம் திட்டினாங்க அதனால அவர் வந்து என்ன எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தாரு அப்படின்னா எனிமீஸ மன்னிச்சு விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ வந்து பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாரு அதுக்காக அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ராஃபிட் ஜாப் உடைய வந்து அந்த இடத்துல சொல்றாரு ஜாப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு ஜாப் வந்து அட்வைஸ் கொடுத்தாரு

மக்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு அதுவே பிரைவேட் ரிவெஞ்ச் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைவேட் ரிவென்ச் பண்றவங்களை விச்சஸ் அப்படின்னு சொல்றாரு விச்சஸ் வந்து எப்படி சாவாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அடுத்தவங்களாலதான் கொல்லப்பட்டுதான் சாவாங்க அப்படின்னு வந்து இவரு சொல்றாரு சோ பேக்கன் வந்து டோட்டலா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல ரிவென்ச் எடுக்கிறதுக்குள்ள லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லனா ஃபர்கியுனர்ஸ் பண்ணி விட்டுரலாம் அதுவே நமக்கு வந்து ரொம்ப மனசு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு ஒருவேளை ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சு அதை வந்து லீகலா ஆக்சன் எடுக்க முடியாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எல்லாம் என்ன செய்யலாம்னா இல்லீகல் ரிவென்ச் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு பட் நம்ம வந்து ரிவென்ஷ நினைச்சிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கடைசியில ஒன்னு பனிஷ் பண்ணப்படுவோம் இல்லைன்னா ஹியூமிலியேஷனுக்கு ஆளாவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பு செஞ்சாலும் நல்லா செஞ்சாலும் அவங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு தென் பப்ளிக் ரிவென்ஸ் ப்ரைவேட் ரிவென்சை பத்தி சொல்லிட்டு அவர் வந்து முடிக்கிறாரு ஓகே காய்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ